கடந்த கால வரலாற்றை சொல்லும் இக்கால கோட்டைகள் பல இன்றும் நினைவுகளை சுமந்து கொண்டு நிலைத்து நின்று கொண்டிருக்கின்றன. அவற்றுள் கிழக்கு கடற்கரை சாலையில் கம்பீரமாயிருக்கும் மனோரா கோட்டை பற்றி பார்க்கலாம். உலகின் பெருவலிமை பொருந்திய பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே நாடு பிடிக்கும் யுத்தங்கள் கடுமையாக நடந்து கொண்டிருந்தன. இந்த சமயத்தில் 1813 ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த மாவீரன் நெப்போலியன் லீப்சிக் என்ற இடத்தில் தோல்வியை தழுவினான். அது நெப்போலியனின் முதல் தோல்வி. ஆங்கிலேயருக்கோ அது புகழ்மிக்க வெற்றி. ஆங்கிலேயரை ஆதரித்த நாடுகள் நெப்போலியன் தோற்றதை அமர்க்களமாக கொண்டாடின. ஆங்கிலேயரின் நம்பிக்கைக்குரிய நண்பனாக விளங்கிய தஞ்சை மராட்டிய மன்னர் 2 சரபோஜி லீப்சிக் போரில் அவர்கள் வெற்றி பெற்றதை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினார். அந்த கொண்டாட்டத்தின் நினைவாக சரபோஜி மன்னர் கட்டிய நினைவு சின்னமே மனோரா கோட்டையாகும். இந்த கோட்டைக்கு பல்வேறு சிறப்புகள் உண்டு. இக்கோட்டை அன்றைய இந்தியாவின் சிறந்த கடல் வணிக மையமாக திகழ்ந்தது. பாதுகாப்பு மிக்க கடல் அரணாக விளங்கியது. அது மட்டுமல்லாமல் அரச குடும்பத்தினர் அவ்வப்போது வந்து தங்கி செல்லும் கடற்கரை உல்லாச மாளிகையாகவும் மனோரா கோட்டை விளங்கியது. மனோரா என்ற மராட்டிய சொல்லுக்கு மனோகரமான நிலைமாடம் என்பது பொருளாகும். மராட்டியர்களின் தனித்தன்மை வாய்ந்த கபோதகா என்னும் புறா கூடு முறையில் கட்டப்பட்ட கட்டிடம்தான் மனோரா கோட்டை. மனோரா கோட்டையின் இன்னொரு வரலாற்று ஆச்சரியம் இங்கு பதிக்கப்பட்டுள்ள கல்வெட்டு ஆவணங்கள். பல்வேறு இன மொழி மக்கள் வாழும் ஒரு பகுதியின் வரலாற்று குறிப்புகளை அவர்கள் பயன்படுத்தும் மொழியிலேயே பதிவு செய்து வைத்தது மனோராவின் தனிச்சிறப்பு. தமிழ், மராத்தி, ஆங்கிலம், பாரசீகம், தெலுங்கு, வடமொழி, உருது ஆகிய மொழிகளில் மனோராவின் வரலாற்று பின்னணியை அந்த கல்வெட்டு தெளிவாக கூறுகிறது. மனோரா கோட்டையானது தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் சேதுபாவா சத்திரம் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ளது. சரபோஜி ராஜபட்டினத்தில் உள்ளது. முன்பு இந்த ஊர் சாலுவன் நாயக்கன் பட்டினம் என்று அழைக்கப்பட்டது. கிழக்கு கடற்கரை சாலை வழியாக பயணிக்கும்போது மனோரா கோட்டையை கண்டு களியுங்கள்.